நஷ்டத்தில் நஷ்டம். கௌரவர்களுக்கு நடந்த நஷ்டம் என்னென்ன நஷ்டம்? ராஜ்யம் எல்லாமே போயிடுச்சு, பேரு புகழ் எல்லாமே வடத்திலே வந்துட்டாங்க. வடத்துக்கு போயிட்டாங்க, அஜ்ஞானத்து வாசத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன புகழ் இருக்கு, என்ன இருக்கு? இதுக்கு மிஞ்சின நஷ்டம் ஏதாவது இருக்கா? நான் சொல்றது புரியுதுங்கள? இப்ப நடந்ததே பாண்டவர்களுக்கு நடந்த நஷ்டம், இந்த நஷ்டத்துக்கு மிஞ்சின நஷ்டம் ஏதாவது இருக்கா வாழ்க்கையில் வருமா? சொல்றது பார்த்தா ஒரு நஷ்டம் இருக்கு, அது என்ன நஷ்டம்? நான் சொல்றது புரியுதுங்களா? பாண்டவர்களுக்கு நடந்த கஷ்டங்கள் இத்தனை கருத்து சொல்லவே முடியாது. அவங்க அம்மா கூட அவங்க கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். குந்தி கூட இவங்களோடு இருக்கக்கூடாது, குந்தி கூட தனியாக தான் இருக்கலாம், அவங்க வீட்டில் தான் இருக்கலாம். ஆனால் குந்தி அம்மா அங்கே இருக்காமல் விதுரன் வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி கொடுமை பண்ணால் துத்ராஸ்திரம். வாட் இஸ் தி கிரேட் லாஸ் இன் த லைஃப் சொல்லி பார்க்கணும். If you lose faith in Krishna, நம்பிக்கை கிருஷ்ண மேல நம்பிக்கை போகக்கூடாது, அதுக்கு மிஞ்சின கிரேட் லாஸ் வேறு எதுவுமே இல்லை. பகவான் மேல இருக்கிற நம்பிக்கையை நம்ம விட்டு விட்டால் அதுக்கு மிஞ்சின நஷ்டம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. நீ ஆண்டி ஆயிட்டு தெருவில் வந்தாலும் பரவாயில்ல. அதுக்காக நான் என்ன சொல்ல போறேன், போன சண்டே கிளாஸ்ல உனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல, உன்னுடைய கடவே நீப்பாய். அதுக்கு பகவான் மேல நம்பிக்கை இருக்கும். பிரிஸ்கிரைப் டியூட்டி, பிரிஸ்கிரைப் டியூட்டினாக்க மனைவியை கொண்டு குழந்த குழந்தைகள நல்ல பராமரிப்பு பண்றது மட்டுமே இல்லை, அவங்க எல்லோரும் பகவானுடைய சேவையில் வைக்கிறாங்க, அதுதான் பிரிஸ்கிரைப் டியூட்டி. அதுலேயே உனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்பிக்கை மட்டும் விடாது. அந்த நம்பிக்கை என்னதான் எல்லாம் போனார். அதுதான் என்ன சொல்றது, பகவான் எப்ப நம்ம மேலே கருணை காட்டாரு அப்படி என்ன பண்ணுவார் அவரு? ஒன்று 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 நம்ம கிட்டே இருந்து வெளியே அனுப்பிச்சுடுவார், இருக்கிறதெல்லாம் போயிடும். அப்ப என்ன ஆகும், பகவானில் நம்பிக்கை அதிகமாகணும், அவர் மேலே நம்ம டிபெண்ட் ஆகணும். இதுதான் பகவானுடைய கருணை. ஏதாவது பெற்றால் அது நம்மளுக்கு வெற்றி இல்லை, ஏதாவது நம்ம விட்டுட்டால் அது நம்மளுக்கு தோல்வி இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆஹா எனக்கு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கோ, பெரிய கம்பெனியில் ஜாப் கிடைச்சது, ஐ ஆம் ஸோ ஹாப்பி, பை மெர்சி ஆஃப் கிருஷ்ணா ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி. சார் இப்போ எத்தனை ரவுண்ட் பண்ணுறேன், இப்போ 4 ரவுண்டு தான் பொது பண்ணுறேன், முன்னே எத்தனை பண்ணிட்டு இருந்தேன், 10 ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன், பாருங்கள் எனக்கு டைமே இல்லை, காலையில் போகிறேன் நெக்ஸ்ட் வரேன். பை மெர்சி ஆஃப் கிருஷ்ணா ஐ காட் வெரி நைஸ் ஜாப், வெரி நைஸ் சேலரி, இது மெர்சி. ஏதோ பெற்றுட்டால் எனக்கு வெற்றின்னு நினைக்கிறது தப்பு, ஏதாவது போயிட்டால் அது நம்மளுக்கு தோல்வி என்று நினைவுகூடாது. அதுதான் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். ஒரு கிருஷ்ண கான்சியஸ் நம்மளுக்கு எல்லாம் தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும், அதனால எனக்கு எல்லாம் போயிடுச்சு, நான் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், பீங் கிருஷ்ண கான்சியஸ் அப்படின்னு நினைக்கிறது. ஃபெய்த் மற்றும் பகவான் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும் விடாமல் இருந்தால் எது போனாலும் பரவாயில்ல, அது வந்து இந்த கிரேட் லாஸ் வேறு எதுவுமே இருக்கு. இந்த 6 பண்ண வேண்டியதுல முக்கியமான பகவான் மேல நம்பிக்கை இருக்கு. எப்படியும் பகவான் நம்மளே காப்பாற்றுவா, இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த நம்பிக்கை விட்டுட்டு அப்போ போயிடுச்சு,